ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீகசி. ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் கூட இஷ்யூ 17. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 ஈஸ்டர் எக்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நான் ரெண்டு விஷயத்தை வந்து விட்டுட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன், அதாவது ரெண்டு மல்டிவர்ஸ் கிட்ட இருக்க அந்த கிரகங்கள் வந்து மோதுறது. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் சீக்ரெட் வாட்ஸும் வந்து நடக்கும். ஸோ மெயின் கான்செப்ட் வந்து அதுதான் வந்து சீக்ரெட் வாட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ இதன் மூலியமாக சீக்ரெட் வாட்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 வரவங்க மூலியமாக சீக்ரெட் வாட்ஸ் வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் நம்ம கன்ஃபார்மும் பண்ண முடியும். எதனாலனா, ஆல்ரெடி சீக்ரெட் வாட்ஸ் வந்து எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யா பிரதர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுலேருந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு ஹிஸ்டரியை நான் கடைசியாக சொல்கிறேன், இப்போ நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ நம்ம கடைசி என்ன பார்த்துருப்போம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் பேனர் வந்திருப்பார் வெளியில், ஹல்க் உள்ளே போயிருப்பார். அண்ட் நம்ம சாம்சங்கோட கொண்டிருப்பாங்க. ஸோ கொண்டிருக்க மாட்டாங்க, சுட்டிருப்பாங்க. ஸோ அது திரும்ப வந்துருவார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது ஷேடோ பேஸோட சைட் பியில். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூவி ரேஸ் மூலியமாக நம்ம ஹல்க் அடைச்சி வச்சுட்டு ப்ரூஸ் பண்ணரை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்பரங்க அமிச்சு ப்ரூஸ் பண்ணரை வந்து சுட சொல்லிடுறாங்க. ப்ரூஸ் பண்ணருக்கும் ஒரு குண்டு வந்து பட்டுருது. நம்ம ப்ரூஸ் பண்ணர் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. பட் ஆனால் ப்ரூஸ் பண்ணருக்கு மேலே இப்போ ஜோ வெளியில் வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்பரங்க வந்து கத்துறாரு, கமான் ப்ரூஸ், ஒழிஞ்சிருக்காத, வெளியில் வா, ஒரே ஒரு புல்லட் தான் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஜோ வந்து யோசிக்கிறாரு, என்னை தேடி ஒரு வெளியில் ஒரு முட்டா பையன் நின்றுட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு பக்கம் என்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நான் இங்கே ஏதாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம பார்பரங்க வந்து கத்திக்கிட்டே கிடக்கிறாரு, கமான் ப்ரூஸ், வெளியில் வா, உனக்கு அங்கே ஒளியதுக்கெலாம் இடம் இல்லை, வெளியில் வா அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட் வந்து அங்கே கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜோ வந்து யோசிக்கிறாரு, ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ண கிடையாது, இப்போ பர்சனாலிட்டி மாறிடுச்சு ஜோ. ஸோ நம்ம ஜோ வந்து யோசிக்கிறாரு, ஒரு நிமிஷம் இருக்கு, அவன் சொல்கிறது கரெக்டு தான், நான் ரொம்ப நேரத்துக்கு இங்கேயே இருக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவால் மாற்றப்பட்ட சிலந்திகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோ வந்து அதை பார்த்துட்டாரு. ஸோ பார்த்துட்டு இப்போ நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கண்ணாடி வந்து உடைக்கிறாரு. உடனே நம்ம பார்பேங்க இருந்துட்டு, ஸோ நீ உள்ளே தான் இருக்கியா, தப்பிச்சு போ, ட்ரை பண்ணுறியா, இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஜோ நவராமல் அங்கேயே நிற்கிறாரு. அவன் கரெக்டாக உள்ளே வரும்போது அந்த மண்ணோட ரேடியோ ஆக்டிவ் சிலந்திகள்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் அவன் கண்ணில் வீசி எரிஞ்சிடறாரு. ஸோ நம்ம ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஜோ வந்து சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாரு, இப்போ மூஞ்சில் ரேடியோ ஆக்டிவாக இருக்குது, இது எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து கேட்க, அந்த ரேடியோ ஆக்டிவ் பூச்சிலாம் திரும்ப கீழே விழுந்துருது. நம்ம ஜோ அவசரப்பட்டு அவன் மூஞ்சிலே வேகமாக குத்துறாரு. குத்துனதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா இவன் கை வந்து உடைய ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஜோ வந்து பார்க்குறாரு, என்னடா ஆச்சு, ஒன்றை குத்துனா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ கேட்க, வெல் என்னோட பாடி வந்து நான் ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் ஒரு சைபார்க் ப்ரூஸ், ரொம்பவே ஒரு சூப்பர் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டவன் தான் நான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜோ வந்து சொல்கிறாரு, நான் ஒன்றும் ப்ரூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி உடைக்கிறாரு. அவன் வந்துட்டு, ஏ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவன் கையை வளைச்சது மட்டும் இல்லாமல் போட்டு அவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. நம்ம ஜோ அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து சொல்கிறாரு, ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று நான் ப்ரூஸ் கிடையாது, இன்னொரு விஷயம் என் பேர் ஜோ அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடித்து கீழே தள்ளிட்டு நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓடிடுறாரு. ஸோ நம்ம ஏஜென்ட் வந்து கீழே விழுந்து கிடக்க ஜென்ரல் வந்து சொல்கிறாரு, கமான் ஏஜென்ட், சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொல்லதுக்கு உனக்கு ஈஸியாக, இங்கே வந்து அடிச்சு பா, இங்கே வந்து அடி வாங்கி போகிற, அப்போ தான் உனக்கு தெரியும் வழி என்னென்னு. ப்ரூஸ் பண்ணதுக்குலாம் சண்டை தெரியாது, அவன் எங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஜோக்கு சண்டை தெரியும். ஸோ ரெண்டு பேர் வேறு ஒரு பர்சனாலிட்டி, ப்ரூஸ் பண்ணதுக்கு சண்டை போட தெரியாது, நம்ம ஜோக்கு சண்டை போட தெரியும். ஸோ நம்ம ஜோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்து போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஏஜென்ட் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ நம்ம ஜோ, அவன் ஜோ நான் சொன்னா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு டேட்டா பேஸ் எடுத்து வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜோனா யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஜோ ஃபிக்ஸிட் அப்படின்ற பேரில் அவன் லாஸ் வேகாஸில் ஒரு கேசினோவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஹல்க். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல, இவன் ஹல்காக மாறினா தானே இந்த கேரக்டர் வந்து வெளியில் வரும், அது எப்படி இவன் ப்ரூஸ் பண்ணரோட அந்த உடம்புலே ஹல்கோட வெர்ஷனுக்கு போகாமலே வந்து மாறுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்க. ஸோ அப்போனா நம்மளுக்கு தெரியாமல் இன்னும் ரகசியங்கள் நிறைய இருக்குது போல, இவன் வந்து ஹல்காக மாறாமலே ப்ரூஸ் பேனரோட உடம்புலேயே அவனோட பெர்சனாலிட்டியை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியுது. இப்போ தான் நம்மளுக்கும் தெரியும், ஏன்னா நம்ம இது மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவா மாறி இன்னொரு பக்கமாக ஓட. ஸோ அவரை பற்றி, அவன் எங்கே இருக்கான், அவனோட விஷுவல் எனக்கு வேணும், அவனோட கேமராவை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க, லைவாக தான் போயிட்டுருக்கு, எல்லாமே பார்க்குறாங்க, அவன் எங்கேயுமே வந்து காணும். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அவனை பார்த்தனா உடனே சுட்டுரு, இல்லைனா கொன்று, அதுக்கப்புறமா மிச்சத்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செக்யூரிட்டி டோர் கிட்டே வந்து போகிறாரு. ஸோ இந்த இடத்த தான் ஹல்கை முதல்ல வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க, அதாவது துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்தாங்களா. ஸோ அதுவும் இந்த இடம் தான். ஸோ நம்ம ஜோ வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு கமான் ஹல்க், நீ இப்போ வெளில வர முடியாது,
ஏன்னா நீ வந்து எனக்கு மாஸ்டர் கிடையாது, நீ வந்து ப்ரூஸ் பேனருக்கு தான் மாஸ்டர், நான் ஜோ, நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து ஹல்கே மேட்ரி வைக்கிறாரு. ஸோ மேட்ரி வச்சுட்டு இந்த ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நிற்கிறாரு. இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே என்னால் பார்க்க முடியுது, அப்போனா அந்த பக்கம் இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்க கண்ணாடியை உடச்சி அந்த ஃபிஷ் டேங்கோட ஒரு பக்கம் கண்ணாடியை உடச்சி ஃபிஷ் டேங்குள்ளே போய் இன்னொரு பக்கம் கண்ணாடியை உடச்சி ஸோ அது வழியாக வந்து வெளியில் வந்துடுறாரு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஃபுல்லாகவே யூவி ரேஸாக வந்து இருக்குது. ஸோ ஹல்க் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் வந்து வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்லாம் உடஞ்சிருக்கு, அந்த பக்கம் டோரில் அந்த பக்கம் உள்ள வந்து உள்ளே யாரோ ஆள் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் இங்கே இருக்க ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்க ஜென்ரல் அவர் தான் அந்த ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனே அங்கே இருக்க யூவிரஸை அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்ல நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஏற்கனவே என் உடம்புல வந்து கொஞ்சம் ரத்தம் நிறையவே போயிடுச்சு, இதுக்கப்புறமா நான் ஏதாவது பண்ணனா கண்டிப்பாக மாட்டிப்பேன், ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா யூவிரஸ் வந்து இன்னும் அதிகமாகிடுது, ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ணுறதால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து ஜோ. ஸோ நம்ம ஜோ வந்து யோசிக்கிறாரு இது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், ஏன்னா வெளிச்சம் வந்து ரொம்பவே அதிகமாக அதிகமாக உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வெளிச்சம் அதிகமாக ஃபுல் அண்ட் ஃபுல் யூவி ரேஸ் கலெக்ட் பண்ணது வேறு. ஸோ இந்த பக்கம் இவருக்கு வந்து உடம்பு எரிய ஆரம்பிக்க நம்ம ஜோ வந்து சொல்கிறாரு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து மூவ் ஆகிறாரு. மூவ் ஆகிட்டு இது வந்து எனக்கான நேரம் இல்லை, இப்போ நான் ஒருத்தங்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கணும், ஸோ சில நேரத்தில் நான் அந்த முட்டாளை கூட கூப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஹல்க் தானே இருந்திருப்பார், ஸோ அவர் வந்து துணி தானே வெட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து ஹல்க் பார்த்துருப்பாரு. ஸோ நம்ம ஹல்க்கு கிட்ட வந்து நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாங்குறாரு. ஸோ பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாங்கி அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டு கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ணுறாரு. அதுக்குள்ளே நம்ம ஏஜென்ட் வந்து உள்ளே வந்துடுறான். ப்ரூஸ் உன்னோட நேரம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்காக அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட் வந்து சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பண்ணிட்டு இதோ ஒரு செகண்ட் இரு ஒரு செகண்ட் இரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹேக்கிங் வந்து முடிச்சிடறாரு. அதுக்குள்ளே அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட்டு தள்ளிடறான் நம்ம ப்ரூஸ் பண்ணுற. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ண கிடையாது ஜோ. ஸோ நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக சுட்டு தள்ளிடற நம்ம ஜோ வந்து கீழே விழுந்துடுறான். ஸோ உடனே அவன் வந்து ஜென்ரல் அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அங்கே இருக்க ஜென்ரல் வந்து சொல்கிறாரு அவன் செத்து போயிட்டேன்னா என்னென்னு கரெக்டாக பார்த்துக்கோ, அவனோட தலையை மட்டும் துண்டாக வெட்டிடு, ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவனு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை அப்படியே ரம்பமாக மாற்றி பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ நம்ம ஜோ வந்து எந்திரிச்சிட்டு நான் தான் உங்ககிட்ட ஒரு செகண்ட் இருறான்னு சொன்னல அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜென்ட் வந்து தூக்கி போட்டுறான். ஸோ நம்ம ஏஜென்ட் பறந்து போய் இவ்வளோ உடனே இன்னொரு பக்கம் ஜென்ரல் இருந்துட்டு ஏ ஏஜென்ட் என்ன சத்தம் என்ன சத்தம் எதா என்னாச்சு என்னாச்சு ப்ரூஸ் பண்ண செத்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஏஜென்ட்டால் ப்ரூஸ் பண்ணுறதை சமாளிக்க கூட முடியல, ஏன்னா முன்னாடி இருந்ததை விட அதாவது ஜோ இருந்தால. ஸோ ஜோவை விட இப்போ வந்து சக்தி அதிகமாக இருக்குது, உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்போ சக்தி கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்க திரும்ப தூக்கி எரிஞ்சிடறான். எரிஞ்சிட்டு நம்ம ஜோ வந்து எரிஞ்சு நிற்கிறாரு. உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், நான் ஜோ ஃபிக்ஸிட், நான் வந்து இந்த மாதிரி சயின்ஸில் பெரியாலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் பேனர் தான் பெரியாள், நான் ஹேக்கிங் பண்ணுவேன், பட் ஆனால் பேனருக்கு ஹேக்கிங் தெரியாது, பட் ஆனால் பேனருக்கு வேவ்லென்த் தெரியும், ஒவ்வொரு ரேடியேஷனோட ஒவ்வொரு வேவ்லென்த்து ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி அவனுக்கு வந்து தெரியும். ஸோ வேவ்லென்த்து அவன் கொடுத்தான், ஹேக்கிங் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் ரெண்டு பேரோட மூலையும் ஒன்றா இழைச்சி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், என்ன தெரியுமா? ஸோ யூவி ரேஸை நீங்கள் ஆல்ரெடி யூவிபி ரேடியேஷனாக மாற்றிட்டீங்க, ஸோ அதோட ஃப்ரீக்குவென்சியை நான் இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஹேக் பண்ணி இந்த இடத்துல எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் மூலியமாக தான் எங்கிருந்து நான் வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதாவது எல்லா கம்ப்யூட்டருமே இணைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்ப்யூட்டரை வச்சு அங்கே இருக்க வரைய அங்கே ரேடியேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்குவென்சியும் வேவ்லென்த்தையும் நான் அதிகமாக்கிட்டேன். ஸோ அதை நான் அதிகமாக்குறேன்னா அது எல்லாமே இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஜோ வந்து கேட்க இன்னொரு பக்கம் அங்கே இருக்க ரிசர்ச்சஸ் எல்லாம் ஏஜென்ட் பார்பா இந்த பக்கம் வெளியிலவா வெளியிலவா அங்கே இருக்க அந்த சீக்கிரமாக வெளியிலவா ரேடியேஷன் அதிகமாகிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரேடியேஷன், அவங்க யூவி ரேடியேஷன் தான் வச்சுருந்தாங்க, பட் ஆனால் அதோட ஃப்ரீக்குவன்சி அதிகமாக வேவ்லென்த் அதிகமாக அதிகமாக அது காமா ரேடியேஷனாக மாறிடும். ஸோ காமா ரேடியேஷன் யார் இது நம்ம ஹல்க் வருது. ஸோ நம்ம ஜோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட டைம் முடிஞ்சிச்சு, இப்போ இன்னொருத்தன் வர நேரம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுறாரு. அவர் ஹல்க்கு கொண்டு வரதுக்காக தான் இவ்வளோ நேரமாக இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜோ வந்து தனியாக பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ ஹல்க் வெளியில் வர பர்பேங்க் அங்கேயே பயங்கரமாக மாட்டிக்கிறான். ஸோ நம்ம ஹல்க் வந்து போட்டு செம்மாடி அடிக்க இன்னொரு பக்கம் ஏஜென்ட் என்னாச்சு என்னாச்சு நாங்கள் பேச கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அவனை போட்டு அடித்து கொண்டுடுறாரு. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஃபுல்லாக கட் ஆகிடுது. ஸோ இவங்க இருந்துட்டு உடனே எனக்கு சேட்டலைட்டோட வியூ வேணும், அந்த மலையோட சேட்டலைட் வியூ எனக்கு வேணும், உடனே உடனே ரெடி பண்ணு உடனே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரல் வந்து கத்திக்கிட்டு இருக்க சார் அந்த மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த மலை இருந்த பள்ளம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மவுண்டைன் என்னாச்சு அந்த மவுண்டனே காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பியை ரெடி பண்ணுங்கள், இது சப்ஜெக்ட் பீங்கான டைம் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் வந்து சொல்கிறாரு. ஸோ சப்ஜெக்ட் ஏ ஒரு வேலை இந்த அதாவது இந்த ரோபோட்டா அதாவது இது சைபர் மாதிரி இருந்தால ஸோ அவன் வந்து சப்ஜெக்ட் ஏவாக இருக்கலாம், சப்ஜெக்ட் பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனையும் வந்து காட்ட போகிறாங்க. ஸோ அவனை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ணரை பிடிக்கிறதுக்காக ஹல்க்கை பிடிக்கிறதுக்காக. ஸோ சப்ஜெக்ட் பி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அபாமினேஷன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரிக் ஜோன்ஸும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதோ கலந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பாடி கலர் அந்த மேலே இருக்க ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து ரிக் ஜோன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கூட என்னமோ கலந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அபாமினேஷன். ஸோ இதை வச்சு ஹல்க்கு பிடிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ நேற்று போட்ட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் டூவோட ஈஸ்டர் டேக் யாராவது பார்க்க முடிஞ்சிங்கன்னா அதை போய் பாருங்கள். ஏன்னா அது ரொம்பவே நிறைய ஈஸ்டர் டேக் உங்களுக்கு தெரியாமலே வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரியே சீக்ரெட் வர்ஸ்க்கு அது ஒரு டோர்வேவாகவும் இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதோ நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இஷ்யூவில் ஹல்க் வர்சஸ் த அபாமினேஷன் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.